அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பாலிவுட் பிரபலங்களுடன் போட்டோவுக்கு போஸ் கொடுத்து நிற்கும் இந்த இளைஞர்தான் கள்ளக்காதல் விவகாரத்தில் உயிரை விட்டவர். ஜெய்ஹிந்த்புரத்தைச் சேர்ந்த சரவண மருது பாலிவுட் சினிமாவில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செய்து வந்த நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்தார். கடந்த 14ஆம் தேதி வீட்டிலிருந்து புறப்பட்டவர். அதற்கு பிறகு வீடு திரும்பாத நிலையில் போலீசில் புகார் அளித்து தேடப்பட்டு வந்தது. கடைசியாக திருவாதூர் பகுதியில் சரவண மருதுவின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது கேமராமேன் சரவண மருது கொலை செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. விசாரணையில் 32 வயதான சரவண மருதுவுக்கு இன்னும் திருமணமாகாத நிலையில் அவருக்கும் திருவாதூர் சமத்துவபுரத்தைச் சேர்ந்த மாலத்தி என்ற பெண்ணுக்கும் தகாத உறவு இருந்துள்ளது. மாலத்திக்கு ஏற்கனவே லாரி ஓட்டுநர் சக்திவேலுடன் திருமணமாகி கையில் 1.5 வயதில் ஒரு பிள்ளையும் வயிற்றில் ஒரு பிள்ளையும் இருக்க கணவர் வேலைக்காக வெளியூர் செல்லும் நேரமெல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் கள்ளக்காதலனுடன் கடலை போட்டு வந்திருக்கிறார். இந்த விவகாரம் சக்திவேலுக்கு தெரிய வர குடும்பத்தில் பிரச்சனை கிளம்பியுள்ளது. மனைவியின் தகாத நடவடிக்கையை கண்டித்து பார்த்த சக்திவேல் மாமனார் முருகன் மைத்துனர் ராஜபிரபுவிடமும் சொல்லியிருக்கிறார். கணவர் பேச்சை கண்டுகொள்ளாமல் இருந்த மாலதி சொந்த அப்பா அண்ணன் சொல்லியும் கேட்ட பாடில்லை. இந்த நிலையில் சரவண மருது விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்திருக்கும் தகவல் அறிந்த சக்திவேல் தனது மனைவி மாதிரியே சரவண மருதுவுக்கு உன்னை தனிமையில் சந்திக்க வேண்டும் வா என கூறி மெசேஜ் அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த மெசேஜை காதலியின் ஆசை அழைப்பு என நம்பிய சரவண மருதுவும் கள்ளக்காதல் மோகத்தில் குறிப்பிட்ட இடத்திற்கு வர பின்னர் நடந்ததெல்லாம் அதிர்ச்சிகரம்தான். இந்த நிலையில் சம்பவத்தன்று சரவண மருதுவின் வருகைக்காக மாலத்தியின் கணவர் சக்திவேல், தந்தை முருகன், அண்ணன் ராஜபிரபு என 3 பேரும் தயாராக காத்திருந்தனர். ஏற்கனவே திட்டமிட்டது மாதிரியே சரவண மருது வந்ததும் அவரை ஹெல்மெட் மற்றும் ஆயுதங்களால் தாக்கி அடித்தே கொலை செய்ததோடு அங்கிருந்து சடலத்தை பைக்கில் வைத்து எடுத்துச் சென்று 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கீரனூர் கண்மாயில் புதைத்தனர். அத்தோடு சரவண மருதுவின் பைக்கையும் குவாரி பள்ளத்தில் தள்ளிவிட்டனர். இதனையடுத்து சக்திவேல், மாமனார் முருகன், மைத்துனர் ராஜபிரபு ஆகிய 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் கீரனூர் கண்மாயில் புதைக்கப்பட்ட சரவண மருதுவின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தகாத உறவு காரணமாக திரைத்துறையில் ஒளிர வேண்டிய கேமராமேன் கொலை செய்யப்பட்டதுடன் கை குழந்தையுடன் கர்ப்பிணியாக இருக்கும் மனைவி, தனது கணவர், தந்தை, அண்ணன் என 3 பேரையும் ஜெயிலில் கொலைக்காரர்களாக பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.